Hi friends, welcome to Somi Chef channel. இன்னைக்கு வந்து ரொம்ப சுவையான காளான் மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காளான் மீன் வந்து 7 பீசஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா மஞ்சள் உப்பு நம்ம போட்டு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு மஞ்சள் உப்பு சேர்த்துக்கறோனா ஃபிஷ் வாடை வந்து மஞ்சள் உப்பு சேர்த்தா சுத்தமா போய்டும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கறோம். இன்னைக்கு நம்ம மசாலா அரைச்சி குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தனியா 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அப்புறமா பூண்டு, அப்புறமா ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் கிடைச்சா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இதுதான் கிடைச்சது. அப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பூண்டு வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், புளி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 ஸ்பூன் தனியாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லே அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸியில் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். முதல்ல நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம எதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா பச்சை மிளகாயோட வாசனை ரொம்ப செமையாக இருக்கும். அதனால தான் நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்தணும். இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சத்தூள உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்திட்டு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்ச மீனை நம்ம இதுல போட்டுடலாம். இப்போ மீனெல்லாம் போட்டாச்சு. மீன் வந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஏற்கனவே மீனே சாஃப்டாக இருக்குது. அதனால தான் இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சுனா இது குக் ஆகட்டும். இப்போ குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பேன் சூடானதோ அதில்
த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நொர நொறையா வருது, அதுதான் ரியல் நல்லெண்ணெய். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சோம்பு போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட மீனெல்லாம் எவ்வளோ அழகாக உடையாம வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான காளை மீன் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு வச்சதை இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான காளை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்லேயே அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோமி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.